हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल सुपर समेल। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் 65 ரெசிபி தான். இது ரொம்பவே டிஃபரெண்டான டேஸ்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா இன்கிரிடியன்ட் நம்ம ஆட் பண்ண போறோம், என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் வந்து நான் 300 கிராம் வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். வெறும் ஃப்ரெஷ் மட்டும் இருந்தாதான் சிக்கன் 65 வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு மசாலா பேஸ்ட்டு. இது என்னென்ன அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து குவான்டிட்டி எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 1/2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ண போறோம். தயிர் வந்து நல்லா கெட்டியா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து சில்லி பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து மசாலா பேஸ்ட்ல வந்து பச்சை மிளகாவும் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால இது கம்மியா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து கடலை மாவு வந்து 1/3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் பாத்தீங்கன்னா அரிசி மாவு, இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுட் கலர் வந்து 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, இந்த மசாலா பேஸ்ட்லேயும் தயிர்லையும் இருக்கிற தண்ணியே போதும். இந்த சிக்கன் 65 வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் மெயினே வந்து அந்த மசாலா பேஸ்ட்டு தான். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து 1 30 மினிட்ஸ் வந்து ஊறட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து 1 கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம் பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பொரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாயிடுச்சு, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சிக்கன் 65 பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறணும், அப்பதான் வந்து நல்லா மசாலாலாம் உள்ள இறங்கியிருக்கும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்ட உடனே இங்கே வந்து எதுவுமே கலரக்கூடாது. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதை மற்றதையும் நம்ம வந்து பொரிச்சிடலாம். பொரிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பொரிக்கணும். நான் மற்றதெல்லாம் பொரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணுதா? நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.